Hi friends, இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா புதுசா கட்டின வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு சுண்ணாம்புல பண்ணலாமா இல்ல ஒயிட் சிமெண்ட்ல பண்ணலாமா இல்லனா வால் பிரைமர்ல பண்ணலாமா இல்ல ஸ்மார்ட் கேர் வால் பிரைமர்ல பண்ணலாமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது அப்படி பண்றதுனால இப்ப காலத்துல என்ன மாதிரி ஆகுங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அடிக்கிறது பார்க்க போகிறோம்னா சுண்ணாம்பு அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். சுண்ணாம்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டின வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து எல்லோரும் அடிப்பாங்க. முந்தையெல்லாம் இப்பவும் நிறைய இடத்துல அப்படி தான் அடிச்சிட்ருக்காங்க. அது வந்து ஸ்லாப் வீட்டுக்கெல்லாம் அதுக்கு நல்லதில்லை. அந்த அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை வேணால் அடிக்கலாம். அதுவும் உடனே அடுத்து ப்ரைமர் அடித்து அடுத்த உடனே பெயிண்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி அடிக்கலாம். இல்லைனா அது வந்து ரொம்ப பிற்காலங்களில் வந்து ரொம்ப வீக் ஆகிரும், வீட்டில் தண்ணி லீக்லாம் ஆகும், அந்த மாதிரி தான் ஃபால்ட் வரும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஓட்டு வீடாக இருக்கும், அந்த ஓட்டு வீட்டில் வந்து தண்ணி வந்து சுவரப்படாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி கசிவு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போவெல்லாம் அந்த மாதிரி ஸ்லாப் வீட்டில் அப்படி இருக்காது, ஸ்லாப் இருக்கும். ஸ்லாப்பில் வந்து தண்ணி பட்டு ஸ்லாப்லேயே தங்கி நின்று அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். வாலெல்லாம் பட்டு தான் போகும். அதனால் சுண்ணாம்பு வந்து பெட்டர் கிடையாது இப்போ உள்ள காலத்துக்கு. அது ஓல்டு இதுக்கு தான் அது கொள்ளலாம் அந்த சுண்ணாம்புலாம். அதுமாரி சுண்ணாம்புலேயே விட்டோம்னாலும் அது ரொம்ப பாசி பிடிச்சி அது வழியாக தண்ணி உள்ளே இறங்கி இந்த கிராக்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிரும் வீடுலாம். அடுத்து பெயிண்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணாலும் அது சரியாக பிடிக்குமானே இருக்காது. அப்புறம் அதில் பெயிண்ட்னா அது மாதிரி ஒரு மாதிரி தோல் மாதிரி உஞ்சு உஞ்சு அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து இந்த சுண்ணாம்பு வந்து அடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறத பற்றி சொல்கிறேன். ஒயிட் சிமெண்ட் வந்து சிமெண்ட் மாதிரி தான். அதுவும் வந்து நம்ம சிமெண்ட் பில்டிங் கட்டின உடனே நம்ம வந்து ஈரமாக இருக்கும்போது நல்லா தண்ணி நினச்சிட்டு அடிக்கணும். அப்போ தான் நல்லா செட்டாகவே கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அதுவும் சுண்ணாம்பு மாதிரி ஆயிரும், சரியாக செட் ஆகலைன்னா. அதுவும் தனிப்பட்ட மழையெல்லாம் பட்டால் கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் அடித்தாலும் ரெண்டாவது பெயிண்டர் அடிக்கும்போது அதுக்கு முன்னால் ப்ரைமர் அடிச்சு அப்ளை பண்ணி தான் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அடித்தா அது வந்து பிடிமான இருக்காது, ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான். இந்த சிமெண்ட் சாதா சிமெண்ட் மாதிரி மேலே அடிக்கிற மாதிரி தான் அதுவும். அதனால் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறத விட்டு ஒயிட் சிமெண்ட் சுண்ணாம்போட பெட்டர் தானே. அதனால் வந்து நம்ம இதுக்கு மேலே ப்ரைமர் அடித்து தான் பெயிண்ட் அடிக்கணும். அதனால் இதுவும் ரெண்டாவது கேட்டகரியில் தான் வருது. அடுத்து வந்து நம்ம ப்ரைமர் அடிக்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாக்கி அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். அந்த சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்லாம் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு மேலே இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு தான் ரெண்டாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சிமெண்ட் ப்ரைமரை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த சிமெண்ட் ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் அதுக்கு முன்னால் பெயிண்ட் அடித்தா கொள்ளலாம். அதுக்கு அப்புறம் அதோடய கூண்டு நாள் ஆகிட்டுன்னா அதுவும் ஒரு மாதிரி மாவு மாதிரி போக தான் செய்யும். அதனால் ப்ரைமர் அடித்தா உடனே பெயிண்ட் அடிக்கிறது கொள்ளலாம். ஆனால் மற்ற ரெண்டோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதை அடிச்சுட்டு ரெண்டாவது பெயிண்ட் அடிக்கும்போது முன்னால் இந்த ப்ரைமர் அடித்து தான் அடிக்கணும். அதனால் இதை அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட் அடித்தா உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அந்த சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் மாதிரி இந்த கிராக் உள்ளது தண்ணி குடிக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடையும் இது வந்து மூணாவது கேட்டகரியில் இருக்குது. இதோடய அடுத்த ஒரு இது இருக்குது, அது வந்து ஸ்மார்ட் கேர் வால் ப்ரைமரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வாரண்டியும் இருக்குது. அதாவது ஒரு 3 வருஷத்துக்குலாம் வாரண்டிலாம் கொடுப்பாங்க. அது வந்து அது வெடிச்சு விட்டோன்னா அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட் அப்ளை பண்ணாலே போதும், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் அதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த இது எமுல்சன் அப்ளை பண்ணலாம். அந்த ப்ரைமர் அடிச்சுட்டு இந்த ஸ்மார்ட் கேர் ப்ரைமர் அடித்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்து நம்ம கொஞ்ச நாள் போடுறதா இருந்தால் விட பெயிண்ட் அடிக்காமல் இதை அடிச்சுட்டு நம்ம போட்டால் கொள்ளலாம். இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் உண்டு, அதாவது தண்ணி வந்து உள்ளே கசியாது. ப்ரைமரில் கூட ஒரு 6 மாதம் தாண்டிட்டுனா தண்ணி உள்ளே இறங்கக்குள்ள இது உண்டு, சான்ஸ் உண்டு. இது வந்து அந்த மாதிரிலாம் இறங்காது, தண்ணியெலாம் இறங்காத மாதிரி குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ரப்பத்தன்மை அதிகமாக இருக்கும் இது பெயிண்ட் மாதிரியே. அதனால் இதை நம்ம ஸ்மார்ட் கேர் வால் ப்ரைமர் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பெயிண்ட்டு கொஞ்ச நாள் கழித்து அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நாளுமே வந்து மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து ப்ரைமர் தான் அப்ளை பண்ணுறாங்க எல்லோரும். ஒயிட் சிமெண்ட்ல சுண்ணாம்புலாம் கம்மியாக தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அது எப்படினாலும்
சுண்ணாம்பு அடிக்கிறது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதாவது அது முன்னால் வந்து ஓட்டு விட இருக்கும், தண்ணி படாது, அதனால் அடிப்பாங்க, அது வந்து யூஸாக இருந்து இப்போ அது அடிக்கிறது வேஸ்ட்டு. ஒயிட் சிமெண்ட் அடித்தாலும் பூசின உடனே அது நல்லா செட்டாகி காயறதுக்கு முன்னாடி அடித்தோம்னா நல்லா செட்டாகி கிடைக்கும், இல்லாமல் அடித்தோம்னா அது வந்து சுண்ணாம்பு தான் ஆகும். இப்போ அப்படி டைம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு யாருமே, கொஞ்ச நாள் நல்லா டைம் ஆன பிறகு தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் அதுவும் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட்டாக பிரேம் அடிக்கிறதுக்கு உள்ளான்னு சொல்கிறேன். இது வந்து சுண்ணாம்பு அடித்ததை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பாருங்கள். சுண்ணாம்பு அடித்த வீடு வந்து எல்லாம் தண்ணி கசிவாகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸ்லாப்பு வீட்டில் வந்து சுண்ணாம்பு அடித்தோம்னா இந்த மாதிரி தான் ஆகும். அது மாதிரி பாசி நிறையா பிடிக்கும், சுண்ணாம்புலாம் ஒரு மாதிரி பொறுக்கு பொறுக்காக இளவேறும், அதனால் சுண்ணாம்பு வந்து தவிர்க்கிறது நல்லது. அது இந்த நாளில் வந்து சுண்ணாம்பு வரிசம்னு தவிர்த்துட்டு ப்ரைமரு ஸ்மார்ட் கார் வால் ப்ரைமர் அடிச்சிங்கன்னா வீடு வந்து குவாலிட்டியாக இருக்கும், தண்ணி கசிவு எதுவும் இருக்காது, பெயிண்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் அது வந்து வசதியாக இருக்கும். இதெல்லாம் சுண்ணாம்பும் வரிசம்னு அடிச்சிங்கன்னா திருப்பி நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணி தான் ரெண்டாவது பெயிண்ட்டை அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து எல்லோரும் வால் ப்ரைமரும் அடித்து விடுறது தான் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் அடிச்சு விட்டதுனால இந்த மாதிரி கிராக்லாம் நிறையா வந்து பாசி பிடிச்சி சுண்ணாம்பு அதில் பிடிமானமே இருக்காது, மழை வந்து கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்குது. அதனால் அந்த சுண்ணாம்பு அடிக்கிறத தவிர்க்கிறது கொள்ளலாம் ஒயிட் வாஷ் பண்ணுறவங்களுக்கு. எவ்வளோ பாசி பிடிச்சிருக்கு, சாதா ப்ரைமர் ஸ்மார்ட் கார் ப்ரைமர்லாம் அடித்தோம்னா பாசியில் அந்த மாதிரி பிடிக்காது. அதனால் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரைமரும் ஸ்மார்ட் கார் ப்ரைமரும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.